ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினம் ஒரு வித்தியாசம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா பன்னீர் 65 தான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 200 கிராம்ஸ் பன்னீரை வந்து நல்லா க்யூப் க்யூப்பாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஹோம்மேட் பன்னீர் தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஹோம்மேட் பன்னீர் ரெசிபி வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். இப்போ பன்னீருக்கு தேவையான பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் வந்து 2 ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கோங்க, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், சில்லி ஃப்ளெக்ஸ் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது 1 டீஸ்பூன் கர்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு பூண்டு வந்து நல்லா இடித்து வச்ச பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு கொரியாண்டர்ஸ் லீவ் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிட்டு ஒரு திக் பேஸ்ட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி திக் பேட்டராக ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை வந்து இந்த பேஸ்ட்டில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீரை வந்து இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பன்னீரை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. ரெண்டு சைடும் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட் வந்து எதுவுமே எண்ணெயில் உதிராமல் வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பன்னீர் 65 ரெடி. தேவைப்பட்டால் நம்ம அதில் கொஞ்சம் சாட் மசாலா போட்டுக்கலாம். அவ்வளோதான், ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.